அனைவருக்கும் வணக்கம். கோபி சுதாகரின் யூடியூப் சேனலுக்கு தடையா வடக்கன் வீடியோவால் கிளம்பிய புது சிக்கல். யூடியூப் பிரபலங்களான கோபியும் சுதாகரும் வட மாநில தொழிலாளர்களை கிண்டலெடுத்து வெளியிட்ட வீடியோவால் தற்போது அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. யூடியூப்பில் ஸ்பூப் வீடியோக்களை வெளியிட்டு அதன் மூலம் பிரபலமானவர்கள் கோபி சுதாகர். ஆரம்பத்தில் அரசியல் தலைவர்களை கிண்டலெடுத்து வீடியோ வெளியிட்டு வந்த இவர்கள் பின்னர் பரிதாபங்கள் என்கிற பெயரில் சொந்தமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் விதவிதமான ஸ்பூப் வீடியோக்களை வெளியிட்டனர். இவர்கள் வெளியிடும் வீடியோக்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது. இதனால் யூடியூப்பில் 30 லட்சத்திற்கு மேல் சப்ஸ்கிரைபர்களும் இவருக்கு உள்ளனர். இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடக்கு ரயில் பாவங்கள் என்கிற பெயரில் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தனர். அதில் வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து குறைந்த சம்பளத்தில் வேலை பார்ப்பதையும் அவர்கள் ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் திருட்டுத்தனமாக பயணிப்பதையும் சுட்டிக்காட்டி அவர்களை கிண்டலெடுத்து வீடியோ வெளியிட்டு இருந்தனர். இந்த வீடியோ யூடியூப்பில் மிகப்பெரிய அளவில் வைரலானது. இந்த வீடியோ தான் தற்போது அவர்களுக்கு தலைவலியாகவும் மாறியுள்ளது. தற்போது தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்களை மையப்படுத்தி எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு இவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவும் ஒரு காரணம் என கூறி அவர்களது யூடியூப் சேனலை தடை செய்ய கோரி பாஜகவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் கோபி சுதாகரின் யூடியூப் சேனலை தடை செய்து அவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சில இடங்களில் நடக்கும் தவறுகளினால் ஒட்டுமொத்த வட மாநில தொழிலாளர்கள் மீதும் வன்மத்தை ஏற்படுத்துவது என்பது தவறானது என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த வடக்கன் வீடியோவால் கோபி சுதாகரின் யூடியூப் சேனலுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது.